இந்த உலகம் எவ்வளவோ மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இந்திய கால இனம் அழியாம இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் ஜல்லிக்கட்டு தான். பீட்டா ப்ளூ கிராஸ்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் இந்த காளைகளை வளர்க்க முடியுமா? வைக்கோல் வைப்பார்களா இல்ல சாணந்தான் அள்ளுவாங்களா? அழகுக்காக வளர்க்குற மீன் தொட்டியோ இல்ல வெளிநாட்டு நாய்க்குட்டியோ இல்ல, ஆண்டாண்டு காலமா நம்மோடு வாழ்ற சக ஜீவன் உலகின் ஆதி கலாச்சாரத்தின் தொடர்ச்சி. நீ வீட்டுக்கு கிளம்பு. ஏவா சொன்னாலும் உனக்கு புரியாதுண்ணே, அங்க ஒரே போலீஸா நிக்கிறாங்க. நீ காலைய கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. ஆறாவீங்க, அவன் கொசு கடிக்காம மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கான், சட்டம் போடுறான் சட்டம். சிங்கத்துக்கும் காளைக்கும் சண்டை வச்சா எதுமா ஜெயிக்கும்? சிங்கம் தாண்டா. போமா, காளை கொசு விட்டாவே சிங்கம் ஓடி போயிரும். மண் வெட்டுக்கு போன சீக்கிரம் ஊத்தி விடுங்கடியே. அடேங்கப்பா, இந்த மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்குது? 8 லிட்டர் கறக்கும்டி. நானும் ஒரு மாடு வாங்கணும் தான் பாக்குறேன். உங்க மாடு செத்து போயிடுச்சுன்னா செலவு வைப்பியாடா? வாயமுறா சனி முச்சவனே. கடவுளே, சவலைக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏங்க, ஒரு ஜர்ச்சி மாடு 6 லிட்டர் பால் கறக்குதுங்கிறாங்க, நமக்கு 2 ஜர்ச்சி மாடு வாங்கிடலாமா? காசு நம்ம செவலை வித்து தாங்க கட்டுத்தரனா காலை நிக்கணும். ஆமா, இனிய ஜல்லிக்கட்டு நடக்க போகுது. ஏழை பாழையா இருந்தாலும் நம்ம வீட்டுல காலை நிக்கிறது நமக்கு பெருமை தான், விருத்திக்கும் ஆகுது, சந்தோஷம்தான். வெறுமனே தீனி சேட்டிங் கொடுத்து வளர்க்க முடியுமா? 2-3 வருஷம் தொடர்ந்து பஞ்சமா போச்சுனா சர்ச்சு மாடு நிக்காதிரி. நாட்டு மாடு குடுக்கிற புல்லுந்தலையும் காஞ்ச சருகையும் தின்னுட்டு குடுக்கிற பாலை கொடுத்தா போதும் முடி. கவர்மெண்ட் டாக்டர் பால் பண்ணக்காரங்க எல்லாருமே சர்ச்சி மாடு தான் வாங்க சொல்றாங்க. நம்ம கஷ்டமா தான் இருக்கு, சரிதான் பாப்போம் முடி. பேசாம செவலையை வித்துப்பட்டு 2 சர்ச்சி மாடு வாங்குவோம். ஏண்டா கவலையா இருக்கா?
எங்க செவலைய விக்க போறாங்களாடா. ஏன்டா? ஜல்லிக்கட்டுலாம் கிடையாது, ரெண்டு சர்ச் மாடு வாங்குவோம். ஜல்லிக்கட்டை தடை பண்றதுனால இவங்களுக்கு என்னையா லாபம்? வெள்ளக்காரன் கூல்ட்ரிங்ஸ்ல இருந்து காண்டம் வரைக்கும் இந்தியாவில் வித்து தான் சம்பாதிக்கிறான். அவனால் நுழைய முடியாத ஒரே துறை விவசாய கையில் இருக்கிற பால்வளத்துறை மட்டும்தான். அதில் எப்படியாவது நுழைஞ்சா நல்லா சம்பாதிக்கலாம்னு ஆசைப்பட்டு இங்கே இருக்க ஒரு சில எச்சக்கலை நாய்கள்கிட்ட பணத்தை கொடுத்து அதுக்கான வேலையை பார்க்குறான். அவங்கள சொல்லி என்ன பண்ண, நான் 100 ஜட்ஜு இந்த சிட்டியில் உள்ளவங்களே தடுக்கிறாங்களே. டே, எல்லாரும் கம்ப்யூட்டர் படிக்கணும், பேன் செட் ஐடி கார்டு போட்டுட்டு தான் வேலைக்கு போகணும், பப்புல உட்காந்து குளிச்சு டான்ஸ் ஆடணும், இதைத்தான் நாகரீகம்னு நினைக்கிறானுங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல சந்தோஷம்டா. இப்போ ஒருத்தனுக்கு கிரில் ஆட பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு பைக்கு கார் ஓட்ட பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு பேப்பர் படிக்க பிடிக்கும். அதே மாதிரிதான் ஜல்லிக்கட்டுங்கிறது. ஜல்லிக்கட்டுங்கிறது வீர விளையாட்டெல்லாம் தாண்டி விவசாயிகளோட வாழ்க்கையும் உவகைன்றதை அவனால் உணரவே முடியல. ஏன், புரிஞ்சிக்கவே முடியல. இதுக்கெல்லாம் மத்தியில ஒரு சாதாரண விவசாயி என்னையா பண்ணுவேன்? ஒன்றும் முடியாது. வேணா நம்ம முதலமைச்சர் அம்மாவும் பிரதமர் மோடி நினைச்சா கண்டிப்பா முடியும். எப்படி? டே, நம்ம நாட்டு மாட்டுப்பாலில் தான்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. வெளிநாட்டிலிருந்து வந்த ஜெர்சி மாட்டுப்பால் தான் சக்கரை நோயிலிருந்து பல நோய்கள் உருவாகிறதுக்கான தூண்டுகோலா இருக்கு. இதெல்லாம் முன்னிலைப்படுத்தி நம்ம நாட்டு மாட்டுப்பாலுக்குன்னு தனி நிறுவனமும் துறையும் தொடங்கினா நம்ம நாட்டு மாடுகள் நல்லா இருக்கும், விவசாயிகளும் பயனடைவாங்க, நம்ம குழந்தைகளும் ஆரோக்கியமா இருக்கும். ஜல்லிக்கட்டு நடக்காம போகுது, வாங்கடா. அப்பா மாடை விப்பேனாடா, லூஸ் போயில. டாடா டாடா, பாய் பாய். தர்மத்தின் வாழ்வு தன்னை, தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், சூது கவ்வும். தர்மம் தர்மம் மறுபடியும் வெல்லும், மறுபடியும் வெல்லும்.
மாடுகள் சீரிப்பாய தயாராக கொண்டிருக்கிறது. என்ன காலையா இது? செம்ம காலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி காலை எங்கேயாவது நம்ம பாத்துருக்கோமா பாரு? என்ன பாய்ச்சல் பாரியா? மாடு குடிப்பிடவில்லை, அருமையா போயிடுச்சியா? மாட்டுக்காரர் யாரு வந்து பரிசு வாங்கிக்க? அருமையான காலையா. தமிழர் உயிரில் கலந்த உயிர்க்கு நிகரான வீர விளையாட்டியா?